தோழர்களே, நண்பர்களே, இப்பகுதி வாழ் பொதுமக்களே, வியாபார நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 18ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது அருமையான வாக்குகளை அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே அளித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் களத்தில் நிற்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு. வெங்கடேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடுப்பதற்காக, ஓட்டு சேகரிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு நான் பேசுவதற்கு அதிகமாக எதுவும் இல்லை. இதுக்கு முன்னால் நடந்த அந்த கலை நிகழ்ச்சி, கலைவாணர் கலைக்குழுவினுடைய கலை நிகழ்ச்சியை பார்த்த யாருமே கண்ணீர் சிந்தாமல் இருந்திருக்க முடியாது. இது எல்லாமே நம்ம வந்து பத்திரிகையில படிச்சதுதான். நீட் பிரச்சனையில தற்கொலை செய்து கொண்ட அனிதாவாக இருக்கட்டும், அல்லது ஜப்திக்காக வங்கியினுடைய அதிகாரிகள் வந்து கடனை திருப்பி கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட அந்த விவசாயியாக இருக்கட்டும், அல்லது 500,000 செல்லாது என்று அறிவித்த பிறகு வங்கி கிளையினுடைய வாசலில் கால்கெடுக்க காத்திருந்து ஏடிஎம் மெஷின்ல பைசா இல்லாதனால மயக்கம் அடைந்த, அதிர்ச்சியால் மாரடைப்பால் உயிரிழந்த அந்த காட்சியாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையுமே நம்ம வந்து ஊடகங்கள்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் கூட கண்ணுக்கு நேராக நடிப்பின் மூலமாக நம்ம எல்லாம் கண்ணீர் கடலில் இந்த கலை நிகழ்ச்சி ஆழ்த்தி இருக்கிறது. இந்த உணர்வுதான் பாதிக்கப்பட்ட எதை பற்றி கேட்டாலும், பாதிக்கப்பட்ட யாரை பார்த்தாலும் இந்த உணர்வு தமிழக மக்களுடைய மனதிலே மேலோங்கி நின்றது என்று சொன்னால், குறிப்பாக 18ஆம் தேதி இந்த உணர்வுகள் மேலோங்கி வந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாக்குகள் இதையெல்லாம் எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர் சு. வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவாய் சுத்தியல் நட்சத்திரத்தில் தாக்கும் என்பதை நிச்சயமாக நம்பிக்கையோடு இங்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். எங்களுடைய வேட்பாளரை பொறுத்தவரை மதுரையில அதிகமாக அறிமுகம் தேவையில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நீண்ட நாளைய முழுநேர ஊழியர் என்பதே எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய தகுதி என்று நாங்கள் நினைக்கிறோம். அதோடு சேர்த்து கடந்த காலத்திலே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய செயலாளராக செயல்பட்டு இருக்கிறார், கட்சியினுடைய இட கமிட்டி செயலாளராக செயல்பட்டு இருக்கிறார். இன்றைக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவராக, அதற்கு முன்னால் மாநில செயலாளராக பொறுப்பேற்று திறம்பட செயல்பட்டு இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியர் என்கிற அடிப்படையில் மக்கள் பிரச்சனைகளுக்காக பல சமயங்களில் வீதியில் இறங்கி குரல் கொடுத்திருக்கிறார், அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் மோடி அரசும் எடப்பாடி அரசும் விமர்சனமே செய்யக்கூடாது, மாற்று கருத்துக்களை முன்வைக்க கூடாது என்று கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெருத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கருத்துரிமை வேண்டும் என்பதற்காக, படைப்பு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக, படைப்பாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற போராட்டங்களில் முன்னிலை வகித்தவராக எங்களுடைய அருமை தோழர் வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றார். கட்சியின் சார்பாக என்னவெல்லாம் செய்யப்படும் என்பது தனியான ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ரெண்டு விஷயங்களை முதலில் உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல, மதுரையில் உலக பாரம்பரிய நகரங்களில் ஒன்றாக ஆக்குவது என்பதுதான் முதன்மையாக வரக்கூடிய ஒரு வாக்குறுதி. எங்களை பொறுத்தவரை வாக்குறுதி என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியைப் போல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல, ஓட்டுகள் வாங்குவதற்காக மட்டும் உதிர்க்கப்படும் வசனமாக நாங்கள் நினைக்கவில்லை. மக்களுக்கு எங்களுடைய வாக்குறுதி வெற்றி பெற்றால் இதையெல்லாம் நிச்சயமாக செய்வோம் என்பதற்கான உறுதிமொழியாக நாங்கள் நினைக்கிறோம். கடந்த காலத்தில் மதுரையில் எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் கே பி ஜானகி அம்மாள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு உண்மையாகவே மக்களின் பிரதிநிதியாக எப்படி செயல்பட்டார் என்பது அந்த காலத்தில் இருந்த மதுரை வாசிகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதே போல கே டி கே தங்கமணி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். அண்மை காலத்திலே அருமை தோழர் மோகன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக, எளிமைக்கு இலக்கணமாக,
சொன்ன வாக்குறுதிகளை மிக சிறப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியின் உதவியோடு கூட்டணி கட்சிகளின் உதவியோடு திறம்பட செயல்படுத்தியவராக எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அருமைத்தோழர் நன்மாறன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது தெரியும். எனவே அந்த வரிசையிலே சு வெங்கடேசன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கூட்டணியின் சார்பாக முன்வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிச்சயமாக மக்களுக்கு அளித்த உறுதிமொழியாக நினைத்து செயல்படுத்துவார் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே மதுரையை உலக வரலாற்று நகரத்தில் ஒன்றாக அந்த பதிவுக்கு கொண்டு வருவது என்பது ஒன்று. கீழடி அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்து நடத்துவது, அதிலே கிடைத்த பொருட்களை அருங்காட்சியகம் அமைத்து முன்வைத்து அதிலே வைத்து தமிழர்களுடைய நாகரிகத்தை உலகறிய செய்கிற அந்த அருமையான பணியில் ஈடுபடுவதான வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் மதுரை நகரத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக நாங்கள் செய்வோம், குரல் கொடுப்போம் என்பது அந்த அறிக்கையிலே அடங்கி இருக்கிறது. அதே போல வேலை வாய்ப்பு என்று சொல்லும் போது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவது, படித்த இளைஞர்களுக்காக மென்பொருள் நிறுவனங்கள் சாப்ட்வேர் கம்பெனிகளை கொண்டு வருவதற்கான துவங்க வைப்பதற்கான ஏற்பாடு, சிறு குறு தொழில்தான் மதுரையினுடைய உயிர் நாடி, இன்றைக்கு சீரழிந்து நிற்கிற சிறு குறு தொழில்களுக்கு உயிரை பாய்ச்சி ரத்தம் பாய்ச்சி அவற்றை எழுந்து நிற்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்பதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதி அதிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல குடிவெண்ணீர் நீராதாரம் என்பது பற்றி முக்கியமான சில அம்சங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. ஒன்று, மதுரைக்கு நிரந்தரமான ஒரு குடிநீர் திட்டம் என்பது கொண்டு வரப்படும், உருவாக்கப்படும். அதே போல மதுரை எப்படி ஒரு பக்கம் கோயில்களின் நகரமாக இருக்கிறதோ அதே போல இன்னொரு பக்கம் கண்மாய்களின் ஊராக மதுரை இருக்கிறது. அதனால செல்லூர் கண்மாய், மாடக்குளம் கண்மாய், முத்துவீரன்பட்டி கண்மாய் துவங்கி அனைத்து கண்மாய்களையும் சுத்தப்படுத்தி தூர்வாரி ஆழப்படுத்தினாலே மதுரையினுடைய பெருவாரியான பகுதிகளுக்கு குடிநீரை உத்தரவாதப்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் அந்த வாக்குறுதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. கிணறு காணோம், கிணத்தை காணோம்னு வடிவேலு ஒரு சினிமாவில் சொன்னா நம்ம எல்லாம் நகைச்சுவையா நினைச்சு சிரிச்சோம். ஆனா உண்மையிலேயே இந்த மதுரைக்கு உரித்த கிருதுமார் நதி என்பது காணவில்லைங்கிறதுதான் நிலைமை, அதை மீட்டெடுப்போம் என்கிற வாக்குறுதி இதுல இடம்பெற்றிருக்கு. மதுரையினுடைய வளர்ச்சி குறித்து இது ரொம்ப முக்கியமான வாக்குறுதி, நண்பர்கள் கவனிக்கணும், மக்கள் கவனிக்கணும். பொதுவாக மதுரை நகரத்தை வளர்ப்பேன் வளர்ப்பேன்னு சொல்றது ஒரு பக்கம், ஆனால் மதுரையினுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடுவதற்காக வளர்ச்சியில் பங்களிப்பு செலுத்துகிற உழைப்பாளி மக்கள், வியாபாரிகள், சிறுதொழில் முனைவோர் உள்ளிட்டு அனைவரையும் இணைத்த ஒரு ஆலோசனை குழு உருவாக்கி அதன் மூலமாக திட்டங்களை வகுத்து மதுரை வளர்ச்சியை உறுதிப்படுத்துவோம் என்கிற விஷயங்கள் எல்லாம் இதுல இடம்பெற்றிருக்கு. இது தனியாக துண்டு பிரசுரமாக மக்கள் மத்தியில விநியோகிக்கப்படுகிறது. எனவே இதில் இடம்பெறாத விஷயங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக மக்கள் எங்களுடைய அலுவலகத்தை அணுகலாம் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால எங்களை பொறுத்தவரை ஊரை அடித்து உலகில் போடுவதற்காக கொடுத்த வாக்குறுதிகள் அல்ல. இப்ப இந்த நாடகத்திலேயே சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி 5 வருஷத்துக்கு முன்னால தேர்தலில் நிற்கும் போது என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள், அதுல ஒன்ன கூட நிறைவேற்றல. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை, விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், வளர்ச்சியை உங்க வீட்டு வாசலுக்கு கொண்டு வருவோம், விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு உற்பத்தி செலவை போல 1.5 மடங்கு அதிக விலையை நியாய விலையாக நாங்கள் அளிப்போம், அதே போல கருப்பு பணத்தை கைப்பற்றி ஒவ்வொரு ஏழையினுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம். இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதி. ஆனா என்னாச்சு, ஒன்னு கூட நிறைவேற்றலாங்கிறது மட்டுமல்ல, மக்களுக்கு கொடுத்த இந்த உறுதிமொழியை பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்கிறதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில என்ன சொன்னாரு, 15 லட்சம் ரூபாய் போடுவது என்பது நிஜமாவே நாங்க அர்த்தத்தோட அதை சொல்லல, இதெல்லாம் தேர்தல் ஜூம்லா,
ஜூம்லாம் என்ன, நமக்கு தான் இங்க தமிழ்நாட்டுல ஹிந்தியே தெரியாது. ஏன்னா ஹிந்திய வச்சு திணிச்சு திணிச்சே வேணா 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 நம்ம அலறி ஓடி இப்ப ஹிந்தி நம்ம யாருக்கும் தெரியல. அந்த ஹிந்தியில ஜூம்லானா என்ன அப்படின்னு தேடி பிடிச்சு அர்த்தத்தை பார்த்தா, ஜூம்லான்னு சொன்னா சுமனாச்சுக்கோ அப்படிங்கறதுதான் அர்த்தம். சுமனாச்சுக்கோ சொல்றது சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துறதுக்கு சொல்லுவோம், அல்லது வீட்டுல இருக்கிறவங்களை ஏமாத்துறதுக்கு சொல்லுவோம். அதனால சும்மா வாயில வந்ததை சுமனாங்காட்டியும் சொல்லி ஏமாற்றுவது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப தேர்தல் நேரத்துல பொதுமக்கள் மத்தியில எங்களுக்கு வாக்களித்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று வரிசையாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தேர்தல் நேரத்துல ஓட்டை பெறுவதற்காக சும்மனாங்காட்டியும் சொன்ன வெற்று மொழிகள் என்பதை அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவரே பகிரங்கமாக ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு சீனியர் அமைச்சர் நிதின் கட்கரியின் பேர், அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அவர் என்ன சொன்னாரு, போன தேர்தலில் நாங்க நின்ன போது ஜெயிப்போம் நாங்க நினைக்கல, அதனால பெரிய பெரிய வாக்குறுதியா சும்மா அள்ளி விடுங்க, ஜெயிப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது, வாய் இருக்கு வார்த்தை இருக்கு வாசகங்கள் இருக்கு சும்மா அள்ளி விடுங்கன்னு சொன்னாங்க. ஆகவே நாங்களும் பெரிய பெரிய வாக்குறுதியா அள்ளி விட்டோம், கடைசியில பார்த்தா ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சதுனால இப்ப ஜனங்க வந்து அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேக்குறாங்க. நாங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுறோம், எப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுறோம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை துச்சமாக மதிக்கிற ஜென்மங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கையில் இன்னொரு 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுக்க முடியுமா? மோடி இந்த முறை வந்து என்ன சொல்றாரு, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை திரும்ப சொன்னா எல்லாருமா சேர்ந்து அடிப்பாங்க. அதனால ஒரே அடியா இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கிறார். 5 வருஷமா இருந்த இந்தியா என்னாச்சு, மக்கள் ஒற்றுமையோடு இருந்த இந்தியாவை சீரழிச்சிட்டீங்க, மதச்சார்பின்மையை கீழே போட்டு காலால மிதிச்சிட்டீங்க, பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம்னு உள்ள போட்டு திணிச்சிட்டீங்க, இதெல்லாம் செஞ்சது பத்தாதுன்னு இன்னொரு 5 வருஷம் உங்க கையில ஆட்சியை கொடுத்தால் இருக்கிற இந்தியா காணாமல் போய்விடும் அப்படிங்கறதா நம்முடைய கவலையாக இருக்க வேண்டும். இவர் வாயை திறந்து ஏதாவது சொல்ல வந்தாலே எல்லாம் அலறோம். இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரொம்ப கீழ்மட்டத்துல பறக்கிற செயற்கை கோளை சுட்டு வீழ்த்துகிற ஒரு தொழில்நுட்பம், அது வந்து நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்க, அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் மோடி வந்து அதை அறிவிக்கிறார். நீங்க மோடியினுடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா, நல்லது நடந்ததுன்னா அது நான் தான் நான் தான் பாங்க, கெட்டது நடந்தா நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் ஜெமினி கணேசன் நடிச்ச அந்த படம் ஞாபகத்துக்கு வரும், நான் அவன் இல்லைங்கிறது. நல்லது நடந்தா மட்டும் இந்தியாவில எல்லாத்துக்கும் மோடி அவர்தான் காரணம், நான் தான் நான் தான் மார்கட்டி கொண்டு முன்னால் வருவார். அதே நடவடிக்கை மக்களுக்கு பேராபத்தை விளைவித்தால், பொருளாதாரத்தை கீழே தள்ளினால், அந்த நேரத்துல மோடிய பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் கிடைக்க மாட்டார், நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார், வந்தால் விவாதங்களில் பங்கேற்க மாட்டார், பேசினாலும் விவாதத்திற்கு பதில் சொல்ல மாட்டார்ங்கிறதா 5 ஆண்டுகளாக நாம் பார்த்திருக்கக்கூடிய விஷயம். அதனால இவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயங்களையுமே நம்ப முடியாது. அதனால இவர் ஏதாவது அறிவிச்சாருனாலே இங்க நமக்கு கிடுகிடுங்குது. 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சாரு என்னாச்சு, ஜிஎஸ்டி அறிவிச்சாரு என்னாச்சு. அதனால ஒவ்வொன்றாக அவர் அறிவிக்க அறிவிக்க உள்ளதும் போய்விடுமோ என்கிற உள்ளார்ந்த பயம் இன்றைக்கு இந்திய வாக்காளர்கள் மத்தியில், தமிழக மக்கள் மத்தியில் உருவாக்குகிற அளவுக்கு 5 ஆண்டுகால மோடியினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்ப இந்த தமிழகம் முழுவதும் இன்றைக்கு திமுக கூட்டணியினுடைய அலை வீசுகிறது என்பது வெறும் பிரச்சாரத்திற்காக சொல்லப்படுகிற வெற்று வசனம் அல்ல. மக்கள் மத்தியில மோடி ஆட்சிக்கு எதிராக, எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக கடுமையான கோபம் இருக்கிறது. சாதாரணமாக எந்த வீட்டுல கதவை தட்டி நீங்க கேட்டீங்கன்னாலும், 5 ஆண்டுகாலம் அவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய வலியும் வேதனையும் மோடிக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக அவர்களை பேச வைக்கிறது. பல இடங்கள்ல இந்த வேட்பாளர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை என்பதை நாம பத்திரிகையில பாக்குறோம், அடி வாங்குறாங்கிறத பாக்குறோம், மக்கள் துரத்துகிறார்கள் என்பதையெல்லாம் ஊடக செய்திகளாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இதுல இவர்களுக்கு கோபம் வருகிறது, வயிற்றறிச்சல் வருகிறது. அதனால இப்ப என்ன பண்றாங்க, எங்களுடைய வேட்பாளர் அருமை தோழர் சு வெங்கடேசனை பற்றி
இல்லாததும் பொல்லாததும் ஏராளமான அவதூறுகளை தினசரி செய்தியாக சமூக வலைத்தளத்துல உலகவிட்டுக் கொண்டிருக்கிறார். வயிற்றுச்சல்னா எப்படிப்பட்ட வயிற்றுச்சல், ஒரு படத்துல வடிவேல சொல்லுவாரு, வாயில புகை வருது பாருபாரு, ஏன்னா வயிறு எரிஞ்சு வாயில புகை வரும். அந்த வயிற்றுச்சல்ல பிஜேபி அதிமுக கூட்டணி மதுரையில் நிற்கிறது. அதனாலதான் இவ்வளவு அவதூறு. காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் எங்களுக்கு தெரியும். அதனால வெங்கடேசனை பற்றி நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு அவதூறும் நாங்கள் தடைக்கல்லாக பார்க்கவில்லை, வெற்றிக்கான ஏழுப்படியின் ஒவ்வொரு படியாக நாங்கள் பார்க்கிறோம். இப்ப என்ன சொன்னாங்க, இந்து பெண்களை மோசமாக ஒரு எழுத்தாளர் பேசினாராம். யார் அந்த எழுத்தாளர்? நம்ம பிஜேபி ஸ்ரீனிவாசன் பேசுறாரு ஒரு கூட்டத்துல. யார் அந்த எழுத்தாளர்? அந்த எழுத்தாளர் பேரை சொல்ல மாட்டேன். பேரு சொல்லலன்னா எந்த எழுத்தாளர் என்ன பேசினாருன்னு நமக்கு என்ன தெரியும். அவர் பேசியதை இந்த வேட்பாளர் வழிமொழிஞ்சாராம். எந்த வேட்பாளர்? மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர். அவருக்கு ஒரு பேர் இல்லையா, அந்த பேரையும் சொல்ல மாட்டாரா. பிஜேபி ஸ்ரீனிவாசன் பேசுறாரு, சொன்ன எழுத்தாளர் பேரையும் சொல்ல மாட்டாரா. அதை ஆமோதித்து இந்த பெண்களை அவமதித்த இந்த வேட்பாளர் பேரையும் சொல்ல மாட்டாரா. இதெல்லாம் டிஜிட்டல் யுகங்க. ஆதாரம் இல்லாமல், சாட்சியம் இல்லாமல், நிரூபணம் இல்லாமல் நீங்க பாட்டுக்கு வாய திறந்து என்ன வேணா பேசுனீங்கன்னா நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. எங்க பேசினாரு, எப்ப பேசினாரு, அதுக்கு என்ன ஆதாரம், அதை முன்வையுங்கள், அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். இல்லாத ஒரு விஷயத்தை, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக மணலை கயிறாக திரித்து கம்பளத்துல வடிகட்டின, ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய்யும்பாங்க. அந்த அளவுக்கு பொய். ஜம்மு காலத்துல எதையாவது வடிகட்டினா கீழே இறங்குமா? இறங்காது, ஏன்னா ஜம்மு காலம் ரொம்ப திக்கா இருக்கும். அந்த அளவுக்கான பொய்யாக இவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த பேச்சோட பேச்சா ஸ்ரீனிவாசன் மார்க்சிஸ்ட் கட்சியை பற்றி, கம்யூனிஸ்டுகளை பற்றி இன்னும் கொஞ்சம் அவதூறு அள்ளி விடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், இவர்கள் எல்லாம் தேசபக்திக்கு எதிரானவர்கள், கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லாம் இந்திய பண்பாட்டுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகிறார். எது வளர்ச்சி அப்படிங்கிறத முதல் தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா ஸ்ரீனிவாசனும் பிஜேபியும் நினைக்கிற வளர்ச்சி ஒரு வளர்ச்சி, நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற வளர்ச்சி வேற வளர்ச்சி. ஆகவே எந்த வளர்ச்சியை இவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல் வளர்ச்சி என்ன, முகேஷ் அம்பானி ஒரே வருஷத்துல 70,000 கோடி ரூபாய் வருமானத்தை அதிகப்படுத்தி உலக பணக்காரர்கள 13வது இடத்திற்கு போயிருக்கிறார். ஒரே வருஷத்துல 70,000 கோடி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 192 கோடி, ஒரு நாளைக்குங்க 192 கோடி. இன்னும் கூட நான் எளிமைப்படுத்தி சொல்றேன், ஒரு மணி நேரத்தில் 8 கோடி சம்பாதிக்கிற முகேஷ் அம்பானி இங்கு இருப்பதை வளர்ச்சி என்று ஸ்ரீனிவாசன் சொல்லுகிறார். உடல் உழைப்பு தொழிலாளிகளுக்கு மாதம் குறைந்தபட்ச சம்பளம் 18,000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடுகிற நமக்கு முகேஷ் அம்பானி 13வது பணக்காரராக மாறியது நமக்கு எப்படி அது வளர்ச்சியாக இருக்கும்? ஆகவே ஸ்ரீனிவாசன் சொல்லுகிற முகேஷ் அம்பானிக்கான கார்பரேட்டுகளுக்கான வளர்ச்சிக்கு நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரிதான். அவர் சொல்வது சரிதான், இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரிதான் என்று சொல்லுகிறோம். வளர்ச்சிக்கு இன்னொரு ரெண்டு மூணு உதாரணம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த உதாரணம் என்ன, விமான ஏரோப்ளேனுடைய நட்டு போல்ட், இதையெல்லாம் கூட செய்து அனுபவம் இல்லாத அனில் அம்பானியின் நிறுவனத்திற்கு ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் 30,000 கோடிக்கான ஒப்பந்தம் அனில் அம்பானிக்கு கொடுக்கப்படுகிறது. ஏரோப்ளேனுடைய ஆணியை கூட செய்வதற்கு தெரியாது, அனுபவம் இல்லை, அவருக்கு 30,000 கோடி. இதுதான் வளர்ச்சினா, இந்த வளர்ச்சிக்கு மார்க்சிஸ்ட் கட்சி எதிரிதான். அதே போல விமான நிலையங்களை நிர்வகித்து அனுபவமே இல்லாத அதானி குழுமம், குஜராத்ல மோடி அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் அதானி என்கிற முதலாளி, அவருடைய குழுமத்திற்கு 5 முக்கியமான விமான நிலையங்கள் இந்தியாவில குத்தகைக்கு விடப்பட்டு இருக்கிறது. இதுதான் வளர்ச்சி என்றால் இந்த வளர்ச்சியை நாங்கள் ஏற்க மாட்டோம். குஜராத்ல ஒரு 13,000 ஏக்கர் நிலம் அதானி குழுமத்திற்கு சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக ஒரு சதுர மீட்டர் 1 ரூபாயிலிருந்து 32 ரூபாய் வரை அடிமாட்டு விலைக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்குங்க. அடிமாட்டு விலை
இதுதான் வளர்ச்சி என்றால் நிச்சயமாக இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரிதான் என்று அடித்து சொல்லுகிறோம். எனவே வளர்ச்சின்னு சொன்னா அது நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருநங்கைகளுக்கும் திருநம்பியருக்கும் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாடிக்கும் வளர்ச்சி வர வேண்டும், குடிசைக்கும் வளர்ச்சி வர வேண்டும். குடிசை இல்லாத தமிழகமாக மாறுவதுதான் வளர்ச்சி, குடிசை இல்லாத இந்தியாவாக மாறுவதுதான் வளர்ச்சி. அதை தவிர முதலாளிகளை தூக்கி பிடிக்கிற கார்பரேட்டுகளுக்கு இன்னும் இன்னும் தொந்தியை பெருக்குகிற இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை வளர்ச்சி என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் அதை வளர்ச்சியாக ஏற்றுக்கொள்வதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி தயாராக இல்லைங்கிறது. அடுத்து நமக்கெல்லாம் என்னமோ தேசபக்தி இல்லைன்னு அவர் ஸ்ரீனிவாசன் பேசுறார். தேசபக்திங்கிற வார்த்தையை சொல்லுவதற்கே தகுதி இல்லாத ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது பிஜேபி என்கிற அந்த கட்சியை தவிர வேறு யாரும் கிடையாது. தேசபக்திக்கும் அவங்களுக்கும் ஏழாம் பொருத்தம். தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள், தேச விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்தவர்கள், சாவர்கர் என்கிற ஒரே ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் சார்பாக சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்து கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு மகாராணிக்கு ஒருமுறை அல்ல இருமுறை அல்ல பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்தவர். அப்படிப்பட்ட விடுதலை பாரம்பரியத்திற்கு எதிரான மோசமான இந்த கட்சி கம்யூனிஸ்டுகளை பார்த்து, தியாகத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் பேர் போனவர்களை பார்த்து, மக்களுடைய நலனுக்காக காவல்துறையினுடைய குண்டாங்கடியையும் துப்பாக்கி குண்டுகளையும் நெஞ்சிலே ஏந்தி உயிரிழந்த எண்ணற்ற தியாகிகளை கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து, தேச விடுதலை போராட்டத்திலே பங்கேற்று சிறை சென்று செக்கிழுத்து எல்லா விதமான சித்திரவதைகளுக்கும் ஆளான கம்யூனிஸ்டுகளை பார்த்து தேசபக்தி இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு ஸ்ரீனிவாசன் அல்ல ஆயிரம் ஸ்ரீனிவாசன் பிறந்து வந்து வாயை திறந்து பேசினாலும் பொய் என்பது உண்மையாக போவது கிடையாது, அது வதுவை மக்கள் மத்தியிலே எடுபடாது என்பதையும் அழுத்தமாக நான் முன்வைக்க விரும்புகிறேன், பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய பண்பாட்டுக்கு நாங்கள் எதிரிங்கிறார். எது பண்பாடு? துடியலூர்ல ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, நாலு பேர் சேர்ந்து பாலியல் வல்லுறவு செய்து கழுத்தை நெறித்து கொலை செய்து சந்தில அந்த பணத்தை தூக்கி போட்டு போயிட்டாங்க. குற்றவாளிகளை கைது செய்ய வைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஜனநாயக மாதர் சங்கம் உள்பட பெரிய போராட்டங்கள் பெற்றோரை வைத்துக் கொண்டு நடத்திய பிறகுதான் உண்மை குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். உண்மை குற்றவாளி யாரு? பிரதான குற்றவாளி சந்தோஷ். அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்? ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி, அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் அடிக்கடி அறிக்கை விடுவார், நீங்க பார்த்திருப்பீங்க, இந்து மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர். அவர் அங்கிருந்து பாரத் சேனா அப்படிங்கிற இன்னொரு சங் பரிவார அமைப்புக்கு தாவி விட்டார். மொத்தத்துல சங் பரிவார அமைப்பில் ஏதோ ஒன்றில் செயல்படுகிற அவர்தான் ஒன்றாம் வகுப்பு குழந்தையை சீரழித்த மிக மோசமான குற்றத்தை செய்தவராக நமக்கு முன்னால் நிற்கிறார். காஷ்மீர்ல 8 வயது குழந்தை கத்துவாங்கிற இடத்துல அந்த அதற்கெல்லாம் எதிர்த்து நம்ம நிறைய இயக்கம் நடத்தி இருக்கோம். நம்ம எல்லாருமே இயக்கம் நடத்தினோம். பொதுமக்கள் தாமாக முன்வந்து இயக்கம் நடத்தினார்கள். அந்த சின்னஞ்சிறு பிஞ்சை 8 வயது குழந்தை, சின்னஞ்சிறு பிஞ்சை கும்பல் பாலியல் வல்லுறவு செய்து பட்டினி போட்டு போதைப் பொருட்களை கொடுத்து கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு கல்லை தூக்கி தலையில போட்டு கொலை செய்து சாக்கு மூட்டையில கட்டி தூர வீசிய அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற குரல் இந்தியா முழுக்க ஒலிக்கும் போது அதற்கு நேர்மாறாக அந்த குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் யார்? இவ்வளவு கேடுகட்ட கொடுமையை செய்த தூக்கு தண்டனை கொடுங்கள் என்று இந்தியா முழுவதும் குரல் எழுப்பப்பட்ட அந்த குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது யார்? அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் அமைச்சரவையில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக கோஷங்கள் எழுப்பி அதற்காக ஒரு பேரணி நடத்தி ரகளை செய்தார்கள். அந்த புள்ள பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டா கத்தி இருக்காதா, குரல் கொடுத்திருக்காதா என்று நடந்த சம்பவத்தை மூடி மறைக்க பிரயத்தனம் செய்த முயற்சி செய்த கேடுகட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்களாக ஜம்மு காஷ்மீர்ல இருந்தார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அரியலூர் நந்தினி 16 வயது பெண், தலித் சிறுமி,
பாலியல் வல்லுறவு செய்து கர்ப்பமாக இருந்த அந்த பெண்ணினுடைய கர்ப்ப பையில் கையை விட்டு கருவை வெளியே எடுத்து அந்த கருவை பொசுக்கி இந்த குழந்தையை கொன்று மூட்டை கட்டி கிணத்துல போட்ட அந்த குற்றவாளி யாருன்னு சொன்னா, இந்து முன்னணியினுடைய அரியலூர் மாவட்ட துணை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். இந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தது இந்து முன்னணியினுடைய அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர். இன்னும் எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்? பொள்ளாச்சி சம்பவம் பற்றி இந்த கலை நிகழ்ச்சியில பேசினாங்க. பொள்ளாச்சியில நடந்த வன்கொடுமைகள்ல கைது செய்யப்பட்ட ஒரு முக்கியமான குற்றவாளி பார் நாகராஜ் என்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முன்னணி ஊழியர். பெரிய கலைவர் ஆன உடனே அதிமுக அவரை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியதுங்கிறது வேற விஷயம். அதனால பிஜேபியும் அதிமுகவும் இந்த பாலியல் வல்லுறவு குற்றங்கள்ல குற்றவாளிகளை தங்களிடம் வைத்துக் கொண்டு பண்பாடு பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம். எங்கு பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் தெருவுக்கு வந்து குரல் கொடுத்து நிவாரணத்திற்காக நீதிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுவது எங்களுடைய இயக்கம். ஆகவே கம்யூனிஸ்டுகளை பார்த்து விரல் நீட்டி கேள்வி கேட்கிற தகுதியோ அருகதையோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஸ்ரீனிவாசனுக்கோ இல்லை என்பதையும் அழுத்தமாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமை தோழர்களே, நண்பர்களே, தேர்தல் களத்துல இருக்கிற கூட்டணிகள் பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுக மதச்சார்பற்ற கட்சிகள், இடதுசாரிகள் எல்லாம் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணி ஏதோ தேர்தல் நேரத்துல திடீர்னு ஒன்னா சேர்ந்த அவியல் கூட்டணி இல்ல. அஞ்சு வருஷமா ஜனங்களுடைய பல்வேறு பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை, அதே போல நீட் தேர்வு சம்பந்தமான பிரச்சனை, மாட்டுக்கறி சம்பந்தமான பிரச்சனை, தலித்துகளையும் சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான பிரச்சனைகள், பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை, எந்த பிரச்சனையை நீங்க கையில எடுத்தாலும் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறோம், கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம், கூட்டாக உண்ணாவிரதம் மறியல் இயக்கம் நடத்தி நாங்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக அஞ்சு வருஷம் போராடி இயல்பான ஒரு கூட்டணியாக முகிழ்த்ததுதான் நாங்கள் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. பிஜேபி அதிமுக கூட்டணி என்ன? தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டணிக்கு தலைவர் பிஜேபியா அல்லது அதிமுகவா? இன்னும் அவங்க விவாதிச்சு முடிவுக்கே வரல. பிஜேபி ஆட்கள் பேசும் போதெல்லாம் மோடி தலைமையிலான கூட்டணின்னு பேசுவாங்க, அதிமுக ஆட்கள் பேசும் போதெல்லாம் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு பேசுவாங்க. யாரு தலைமைங்கிற முடிவுக்கு அவங்க இன்னும் வரல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தது என்ன கதை? திராவிட பாரம்பரியத்துக்கும் இந்துத்வாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. எப்படி இவங்க கூட்டணி வச்சாங்க? எடப்பாடி ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை, அமலாக்கத்துறை விசாரணை, வருமான வரித்துறை விசாரணையிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் பிஜேபியோடு அணி சேருவதை தவிர வேற வழி இல்லை என்று பிஜேபியினுடைய பிஜேபி அதிமுகவின் கையை முறுக்கி எலும்பை நொறுக்கி உருவாக்கிய கூட்டணி தான் இது. இதுல பாமகவும் தேமுதிகவும் இணைஞ்சிருக்காங்க. அது இன்னொரு சுவாரஸ்யமான கதை. பாமக வந்து கடந்த காலத்துல என்ன சொன்னாங்க, டாக்டர் ராம்தாஸ் சொன்னது எல்லா வீடியோ காட்சிகளாக நமக்கு முன்னால இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கும் திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை என்று அவர் சொன்னார். இன்னும் குறிப்பா சொல்லணும், அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை நம்ம வந்து நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன சொன்னாருன்னா, கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு. இப்ப அதிமுகவோட கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. கடல் நீர் வத்தி போச்சா? உலகம் வந்து உருண்டு போயிடுச்சா? உலகமும் இருக்கு, கடல்ல தண்ணியும் இருக்கு. அப்ப சொன்ன அந்த அறிக்கையினுடைய அர்த்தம் என்ன? ஒரே நேரத்துல திமுகவோடையும் பேச்சுவார்த்தை, அதிமுகவோடையும் பேச்சுவார்த்தை. அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. இந்த கூட்டணியில இருக்கிறவங்க கூட பிறந்ததுல இருந்து இதே கூட்டணியில இல்ல, நான் ஒத்துக்கிறேன். பல சமயங்கள்ல திமுகவும் மார்க்சிஸ்ட் கட்சியும் வெவ்வேறு அணியில இருந்திருக்கு. இந்த இதுல இருக்கக்கூடிய பல கட்சிகள் வெவ்வேறு அணியில இருந்திருக்காங்க. சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு உண்டு, அதை ஒண்ணு நாங்க மறைக்கல. ஆனா இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கிறது. வேறுபாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு கரம் கோர்த்து ஒரே அணியாக தமிழகத்திலே நாங்கள் தேர்தல் களத்திலே நிற்கிறோம் என்று சொன்னால் இந்தியாவை
இருண்ட ஒரு காலத்திற்கு தள்ளிய பிஜேபியின் ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும், இங்கு அதிமுகவினுடைய ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஓரணியில் நிற்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசியல், இதுதான் எங்களுடைய பொது நோக்கம். அதிமுக அணியினுடைய நோக்கம் என்ன? அந்த அரசை பாதுகாக்க வேண்டும் என்பது. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தியது பாஜக அணியை தோற்கடிக்க, அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது பாஜக அணியை வாழ வைக்க. அதப்படி ஒரே நேரத்தில் ஒரு அணியை வாழ வைப்பதற்கான பேச்சுவார்த்தை, அதே அணியை தோற்கடிப்பதற்கான பேச்சுவார்த்தைன்னு சொன்னா அதுல அரசியல் எங்கே இருக்கிறது? யார் அதிகமாக சீட்டு கொடுப்பார்கள், யார் அதிகமாக நோட்டு கொடுப்பார்கள்? அதிகமான சீட்டும் அதிகமான நோட்டும் தான் பாமகவையும் தேமுதிகவையும் அதிமுக பிஜேபி அணியோடு இணைய வைத்திருக்கிறது. இது அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சகட்டம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர வேற சில இயக்கங்களும் இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக இருக்கு. சில பேர் சொல்றாங்க அவர் வந்து தொலைக்காட்சியில ரொம்ப சிறப்பா பேசுறாரு, நிதானமா பேசுறாரு, தெளிவா பதில் சொல்றாரு, பிஜேபி கண்ணுல வரல விட்டு ஆட்டுறாரு, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. பிரச்சனை என்னன்னா அதிமுகவும் அமமுகவும் எதுல வித்தியாசப்பட்டவங்க? ஊழலில் வித்தியாசப்பட்டவர்களா அல்லது அரசியலில் வித்தியாசப்பட்டவர்களா? கட்சியிலையும் ஆட்சியிலையும் இடம் கிடைத்திருந்தால் தினகரன் தனியா போயிருக்க மாட்டார். கட்சியிலும் ஆட்சியிலும் இவருக்கு இடம் கிடைக்காததால் தனியான கட்சியாக போயிருக்கிறார். ஆகவே அதிமுகவை விட மாறுபட்ட ஒரு இயக்கமாக அமமுகவை பார்க்க முடியுமா? அது மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக யார் இருக்கிறார் என்பதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். சசிகலா அவர்கள், சிறையில் இருக்கிற சசிகலா அவர்கள் அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கும் நீடிக்கிறார். அவங்க ஏன் ஜெயிலுக்கு போனாங்க? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தேசபக்தியை காட்டியதற்காக கைது செய்து தியாகியாக சிறையில் இருக்கிறாரா? அல்லது எங்களை போல மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்தி போலீசினுடைய அடக்குமுறையை சந்தித்து பொய் வழக்கு போடப்பட்டு அதனால சிறையில் இருக்கிறாரா? தியாகத்துக்காக, அர்ப்பணிப்புக்காக, மக்களுக்காக சிறையில் இருக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுருக்கமா சொல்ல போனா ஊழல் செய்ததுன்னு அர்த்தம். ஊழல் செய்வதற்காக கம்பி எண்ணுகிற உச்ச நீதிமன்றம் வரை போய் வாதாடியும் உச்ச நீதிமன்றம் ஊழல் தான் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சிறை தண்டனை உறுதி என்று சொன்ன அடிப்படையில சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவர் அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீடிக்கிறார் என்று சொன்னால் இந்த கட்சி ஊழலற்ற நிர்வாகத்தையோ அல்லது நேர்மையான ஒரு ஒழுங்கான ஆட்சியையோ கொடுக்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம், பொதுவாக இளைஞர்கள் என்ன யோசிக்கிறாங்க? மீதி எல்லா கட்சியும் பழைய கட்சி, இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, புத்தம் புதிய கட்சியாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, நல்ல ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு, எனவே இவருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சில பேர் கூட யோசிக்கிறாங்க. கமலஹாசன் அவர்கள் மிகச்சிறந்த திரைப்பட கலைஞர், என்னுடைய நல்ல நண்பர், மிகப்பெரிய மரியாதை அவர் மீது எங்களுக்கு உண்டு, எங்களுடைய கட்சிக்கும் உண்டு. ஆனா அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வாயில வட சுடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்களா அப்படிங்கறதா உண்மையான டெஸ்ட். 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் வீட்டுக்கு வரும், 5 வருஷம் கழிச்சு காசு போட்டு தண்ணீர் வாங்க வேண்டிய அவசியமே வராது என்பது ஒரு வாக்குறுதி. கையில என்ன மந்திரக்கோள் இருக்கிறதா? இப்ப பாருங்க, கோடை காலம் வந்துருச்சு, 26 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்கள் என்று சத்தம் இல்லாமல் தமிழக அரசு ஜிஓ போட்டு இருக்கிறது. மீதி 6-7 மாவட்டங்கள்ல சில வட்டங்கள், பிளாக்குகள் வறட்சி வட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. மழை நீர் முழுக்க கடல்ல போய் சேருது, சேர்த்து வைப்பதற்கான திட்டம் கிடையாது, நீரை தேக்குகிற புதிய இடங்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படல, தண்ணீர் தனியார் மயமாக்கப்படுகிறது, ஒரு பொருளாக விற்பனை செய்யப்படுகிறது. இதாங்க யதார்த்தம் தண்ணிய பத்தி. இது எதையுமே டச் பண்ணாம இந்த காரணங்களை தீர்ப்பதற்கான எந்த விதமான ஆலோசனையும் இல்லாம நான் எல்லாருக்கும் எல்லா வீடுகளுக்கும் குடி தண்ணீர் கொடுப்போம் அப்படின்னா எப்படி முடியும்? மார்க்சிஸ்ட் கட்சி எங்களுடைய அறிக்கையில மிகச் சரியாக சொல்லி இருக்கிறது,
தண்ணீர் அரிதான பொது சொத்தாக மாற வேண்டும். இப்ப வியாபார பொருள் என்று அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது. வியாபார பொருள்னா வாங்கலாம் விற்கலாம். அதனால அந்த இடத்தை சரி செய்யாமல் தண்ணீர் விநியோகத்தை நம்ம எப்படி வந்து ஒழுங்குபடுத்த முடியும்? அதே போல 60 லட்சம் குடும்பங்களுடைய வறுமையை ஒழிப்பதாக சொல்லி இருக்கிறார். எப்படி ஒழிக்க போகிறார்? அந்த விஷயங்கள் நமக்கு சொல்லணும். வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு, 5 வருஷத்துல 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுது? கடந்த 45 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வேலையின்மை மோடி ஆட்சியில நடந்திருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் வரும்? ஒண்ணு விவசாயம், அது தாழ்பட்டு கிடக்கிறது. விவசாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கான ஆலோசனைகளை சொல்லாமல் வேலை வாய்ப்பை பற்றி பேச முடியாது. பொதுத்துறை தனியார் மயமாக்கப்படுகிறது. பொதுத்துறை தனியார் மயத்தை நிறுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுக்காமல் வேலை வாய்ப்பை பற்றி பேச முடியாது. சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கான திட்டம் இல்லாமல் வேலை வாய்ப்பை பற்றி பேச முடியாது. அப்போ நீங்க வேலை இன்மைக்கான காரண காரியத்தை ஆராயாமலே, வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைன்னா அது என்ன வேலை வாய்ப்பு மரத்துல காக்கிதா கமலஹாசன் பறிச்சு நம்ம கையில கொடுத்து நம்ம வாங்கி வீட்டுக்கு எடுத்து போக? இப்படி கேள்வி கேட்க வேண்டும். எங்களுடைய தேர்தல் அறிக்கை பற்றி கூட மக்கள் கேள்வி கேட்க வேண்டும்னு தான் சொல்றோம். நாங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கோம். ஆகவே ஏதோ புதிதாக வந்துவிட்டார் என்பதற்காக ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து விடுவார் என்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. கட்சி வேணா இப்ப தொடங்கி இருக்கலாம். கமலஹாசன் 60 வருஷமா தமிழகத்துல தானே இருந்தாரு, தமிழகத்துல திரைப்படத்துறையில தானே இருந்தாரு. எத்தனை விஷயங்களுக்கு வாயை திறந்து கருத்து சொல்லி இருப்பார், எத்தனை விஷயங்களுக்கு வீதிக்கு வந்து போராடி இருப்பார். நீங்க நடிச்செல்லாம் முடிச்சுட்டு சம்பாதிச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்சி ஆரம்பிப்பீங்களா? கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் தமிழக அரசியலை பத்தி கவலைப்படுவீங்களா? அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து மக்களை சந்திக்க வருவீர்கள்னு சொன்னா அது என்ன ஏற்பாடு? அரசியல் என்பது ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கின பிறகுதான் அரசியல் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். கட்சியில் இல்லை என்று சொன்னாலும் நடக்கிற விஷயம் எல்லாம் அரசியல் தானே, நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம் எல்லாம் அரசியல் தானே. அப்போ இதை பற்றி வாயே திறக்காத ஒரு நபர் இன்னைக்கு ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டு நாங்கள் தூய்மையானவர்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று வருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டி இருக்கிறது. மோடியினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி யாரையும் விட்டு வைக்கலங்க, பணக்காரர்களை வாழ வைத்திருக்கிறது. அவங்க ஆனா சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் சொல்லு, மோடியை விரல் நீட்டி ஊழல் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு 4 ஆண்டு இருக்கு. ரஃபேல் போர் விமானம் வாங்கியதுல ஏகப்பட்ட ஊழல் அப்படிங்கறது இன்னைக்கு ஊர் சிரிக்கிற உலகம் சிரிக்கிற விஷயமாக மாறிவிட்டது. பாதுகாப்பு துறையினுடைய ஒப்புதலே இல்லாமல் பிரதமர் அலுவலகம் பிரான்ஸ் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய அந்த கேலிக்கூத்தெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள்ல ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அரசு நிர்ணயித்த விலையை விட 3 மடங்கு அதிக விலை கொடுத்து விமானத்தினுடைய எண்ணிக்கையை குறைத்து இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு உலை வைக்கக்கூடிய மிக மோசமான ஒப்பந்தத்தை மோடி தலைமையிலான அரசாங்கம் போட்டிருக்கு. பத்திரிகையாளர் என் ராம் அவர்கள் ஊடகம் சம்பந்த இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டார். அரசாங்கம் உடனே பொங்கி எழுந்து இவர் இதை திருடிட்டாரு, ஆகவே சட்டப்படி இவர் மேல நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. திருடிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இது போலி ஆவணம் இல்ல, உண்மையான ஆவணம் தான், இதுல இருக்கிற விவரம் உண்மையானதுதான் அப்படிங்கறது இப்ப வெளியில வந்துருச்சு. குற்றத்தை செய்தவருக்கு தண்டனையா அல்லது குற்றம் செய்தார்கள் என்று அம்பலப்படுத்தியவருக்கு தண்டனையா, எந்த ரீதியில இந்த அரசு போகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தல் பத்திரம்ங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சு உயர்மட்ட ஊழலுக்கு வழிவகுக்கிறார்கள். தேர்தல் பத்திரம் கோடிக்கணக்கில் யார் வேணா வாங்கலாம், எந்த அரசியல் கட்சிக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா யார் கொடுத்தா எந்த கட்சிக்கு கொடுத்தாங்கிற விவரம் எங்கேயும் பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான். 2018 தேர்தல் பத்திரம் விற்பனை ஆனதுல 94% நன்கொடை நிதி எந்த கட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு. இப்ப பிரசாந்த் பூஷன் அவருடைய ட்விட்டர்ல ஒரு ட்வீட் வெளியிட்டு இருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்காரு, 2019 துவக்கத்திலேயே ஸ்டேட் பேங்க் மட்டுமே இந்த தேர்தலுக்காக ஒரு 1500 கோடி
தேர்தல் பத்திரம் விற்பனை செய்திருக்கிறது. இதுல 95% பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போய் சேர்ந்திருக்கிறதுங்கிற விவரம் வந்திருக்கு. அப்போ நீங்க வந்து கார்பரேட்டுகளுக்கு விதிமுறைகளை வளைத்து ஏதோ உதவி செஞ்சிருக்கிறீங்க. அந்த உதவிக்கு கைமாறாக இந்த அரசுக்கு அந்த நிறுவனங்கள் காசு கொடுக்கின்றன. இதை விட உயர்மட்ட ஊழலை ஊக்குவிக்கிற வேற ஏதாவது நடவடிக்கை இருக்க முடியுமா? பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. 8 மாத கைக்குழந்தை வரை 80 வயது மூதாட்டி வரை, 8 மாத கைக்குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். 2016 ஒரே வருஷத்துல 39,000 பெண்கள் இந்தியா முழுக்க ரேப் செய்யப்பட்டு இருக்கிறார்கள், பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா குற்றவாளிகள்ல 25% பேருக்கு கூட தண்டனை கிடைக்காத நிலைமை. அப்ப பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலை செய்வோர், அதை நம்பியிருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஜிஎஸ்டி ஒரு பக்கம், 500,000 செல்லாதுங்கிற நடவடிக்கை மறுபக்கம், எல்லாருடைய வாழ்க்கையும் சீரழித்து நசித்து நாசமாக்கி விட்டு இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தருணம் April 18. 5 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததற்கு வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்க வேண்டிய தினம்தான் April 18. மிக மோசமான மோடி அரசினுடைய டம்மி பீஸாக அதிமுக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாநிலத்தை பத்தி கவலை இல்ல, மாநில உரிமைகளை பத்தி கவலை இல்ல. நீட் தேர்வு எண்ணற்ற அனிதாக்களை கொண்டு கொண்டிருக்கிற இந்த ஏற்பாட்டை பற்றி OPS-க்கோ EPS-க்கோ கவலை இல்லை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பல கோடி, அதை கேட்பதற்கு நாடி இல்லை. GST-ல தமிழகத்திற்கு வர வேண்டிய தொகை 5,000 கோடி, அதை சண்டை போட்டு வாங்குவதற்கு துப்பில்லை. நிலங்கள் வரைமுறையற்று தமிழகத்தில் கையகப்படுத்தப்படுகின்றன. அழுது புலம்புகிற விவசாயிகள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். மாற்றுக்கருத்தை சொல்பவர்கள், துண்டு பிரசுரம் விநியோகிப்பவர்கள் குண்டர்கள் சட்டத்திலே உள்ளே தள்ளப்படுகிறார்கள். இதுதான் OPS EPS ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த இருவருக்கும் பாடம் புகட்ட வேண்டிய மகத்தான கடமை மதுரைக்கு உண்டு. மதுரையினுடைய பாரம்பரியம் என்ன? நக்கீர பாரம்பரியம், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற பாரம்பரியம் இங்கு உண்டு. ஆகவே நெற்றிக்கண்ணாக இருக்கிற போலீஸ், அதனுடைய துப்பாக்கி குண்டுகள், அதனுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை எது வந்தாலும் குற்றம் குற்றமே என்று பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிக்கிற அந்த மகத்தான கடமையை மதுரை மக்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை நிச்சயமாக எங்களுக்கு உண்டு. அழகர் ஆற்றில் இறங்குகிற நாள் 18 மதுரையே கொண்டாட்டமாக இருக்கும். அழகர் ஆற்றில் இறங்குகிற அதே தினம் மோடி ஆட்சியிலிருந்து இறங்குகிற தினமாக மாறுவதற்கான கடமைகளை இங்கு வாக்காளர் பெருமக்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து சு வெங்கடேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுடைய தோழர்கள் சொன்னார்கள். அதற்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். இதே வேகமும் விறுவிறுப்பும் 18 அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்குகளாக வந்து குவிவதற்கு விழுவதற்கான வேகமும் விறுவிறுப்புமாக தொடர வேண்டும். 18 வரை இது நீடிக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.